ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி பிஇன்னு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அலுவலக உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கு ஒரு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கப்போது சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிலிருந்து உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஈமெயில் வழியாகவே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஷியூம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட ரிசூமோட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் வந்து அந்த ரிசூமோட நீங்கள் இணைச்சி இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டல்லையும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎன் டபுள்யூஇ சேஃப் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இமெயில் மூலியமாக விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்ட் வழியாக கூட நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கான அட்ரஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லைஸ் பண்ண எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவிக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து இமெயில் மூலியமாக தான் உங்களுக்கு இன்ட்ரிவியூக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரிவ் மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீனியர் கன்சல்டென்ட்டில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டேட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஆஃபீஸ் எஸ்டண்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ் எஸ்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு சைக்கிளிங்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா வந்து எம்எஸ்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்க பிஇில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு லட்ச ரூபா உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் சீனியர் கன்சல்டென்ட்டில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் சிஏ சிஎம்ஏ ஐசிடபிள்யூஏ எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நிலமட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட ரிசூம் ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி நீங்கள் இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போஸ்டில் நீங்கள் விருப்பம் இருந்தால் போஸ்ட்டரில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.